Praise the Lord. Welcome to Zion Pentecostal Mission. You can hear TPM messages, TPM songs, praise and worship even more on every Monday, Wednesday and Friday. Check out the video description for more videos. Share the messages if you receive blessings. Subscribe now and click the bell icon and kindly pray for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய பைபிள் ஸ்டடி வந்து கர்த்தருக்கு பயப்படுதல். உபாகமம் 5:27-29 வசனங்கள். உபாகமம் 5:27-29. நீரே சமீபத்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள். நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பேசின பொழுது தேவனுடைய ஜனங்கள் பயந்தார்கள். மலையிலிருந்து ஆண்டவருடைய சத்தம் வெளிப்பட்ட போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்று ஜனங்கள் பயந்து போன ஒரு காலம். உடனே அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே போய் கர்த்தரோடு பேசி, கர்த்தர் மோசையோடு பேசி, மோசே வந்து என்ன சொல்லுகிறாரோ நாங்கள் அதற்கு கீழ்ப்படிவோம், என்ன சொன்னாலும் சரி, நீரே சமீபித்து போய் கர்த்தர் சொல்வதெல்லாம் கேளும், அவர் சொல்வதை நீர் வந்து எங்களுக்கு சொல்லும், நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம் என்று ஜனங்கள் சொன்னார். அப்போ கர்த்தரும் கூட சொல்றாரு, இந்த ஜனங்கள் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொன்னது என்னது? கரெக்ட். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி எனக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். இது ஆண்டவருடைய ஒரு ஆசை. இவங்க தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தின போது கர்த்தர் அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார், நன்றாய் சொன்னார்கள், நீ வா நான் உனக்கு போதிக்கிறேன், நீ போய் அதை ஜனங்களுக்கு என்ன செய்ய சொல்லு. ஆனால் ஒன்று, இதை செய்யக்கு என்னுடைய கற்பனைகளை நான் சொல்றேனே அதன்படி செய்யத்தக்க இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். அதுக்கு காரணம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி முதலாவது எனக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சுலபமான வசனங்கள். இங்கே சொல்லியிருக்கிறது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் எல்லாலும் எனக்கு பயந்திருக்க வேண்டும். அப்படி பயந்திருக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்தால் நலமாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் தேவை. ஏனென்றால் இருதயத்தில் இருந்து தான் மனுஷனை தீட்டுப்படுத்துகிற பல காரியங்கள் புறப்படுகிறதாக இயேசு சுட்டிக்காட்டுகிறார். ஏனென்றால் இருதயம் மகா கேடும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. இருதயத்தில் தான் தேவன் அன்பை கர்த்தர் ஊற்றுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்திருக்க வேண்டும். சரி, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்திருந்தா அவன் என்ன செய்யணும்னு சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்திருக்கிறான் அப்படின்னா ஒயிட் அண்ட் இட் பண்ணுமா, இல்லை இப்படி இப்படிலாம் செய்யணுமா, இதெல்லாம் ஒரு விதமான தோற்றங்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்த மனுஷனுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு வேத வசனம் ரொம்ப காரியத்தை சுட்டி காட்டுகிறது. ஆனால் நாம் அதிலிருந்து செலக்டடாக கொஞ்சம் காரியத்தை நம்ம நினைச்சிக்கலாம், எடுத்துக்கலாம், நம்முடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு பயந்திருந்து பயந்திருக்கத்தக்கதாக இருதயம் அவனுக்கு வேணும். அப்படி பயந்தால் அவன் என்ன செய்யணும்? நான் கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்னா எனக்கு ஞானம் தொடங்கிருச்சு அப்படின்னு எப்படி தெரியும்? நான் என்னுடைய செயல்களை அதை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அப்போ கர்த்தருக்கு பயந்தவன் என்னென்ன செய்யணும்? நம்ம என்னெல்லாமோ செய்கிறோம் கர்த்தருக்கு பயந்திருக்கோன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், காலையில் எழும்புகிறோம், ஜோபம் பண்ணுறோம், உபவாசம் போடுறோம், பல காரியங்களை நாம் செயல்படுத்துகிறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். கேட்டால் அதெல்லாம் எது? ஆண்டவருக்கு பயந்து தான் செய்கிறோன்னு சொல்கிறோம்.
ஆனா வேத வசனம் சொல்லுகிற கர்த்தருக்கு பயந்த மனுஷன் செய்யக்கூடிய அனுபவங்கள் என்ன? ஒன்று, நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்றேன். ஆதியாகமம் 22:12, கர்த்தருக்கு பயந்த மனுஷன் என்ன செய்வான்? அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தனக்கு பிரியமானதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன் நம்ம சொல்லிக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுறவன் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, வெளியரங்கமா ரோட்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனா ஓடிக்கிட்டே இருந்தான், அதனால என்ன பயன் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்தேன், கர்த்தருக்கு பயந்தேன், கர்த்தருக்கு அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கல அர்த்தம் இல்ல. முதலாவது நீ கர்த்தருக்கு பயந்தால் உனக்கு பிரியமானதை பலிபீடத்துல வைக்கணும். அது உன்னுடைய பணமாக இருக்கலாம், உன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், உன்னுடைய ஜீவனாய் இருக்கலாம், இன்னும் என்னெல்லாமோ இருக்கலாம். நீ உன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை பலியிட நீ ஒப்பு கொடுத்தபடினால் இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நம்ம கர்த்தருக்காக நம்ம வைக்க முடியுமா பலிபீடத்துல? நம்ம இன்னைக்கு என்னெல்லாமோ நேசிக்கிறோம். ஆபிரகாம் அதிகமாய் அன்றைய சூழ்நிலையில ஆபிரகாம் அதிகமாய் நேசித்தது யார? தன்னுடைய மகனை தான். எத்தனையோ வருஷம் கழிச்சு கழுத்த பிள்ளை அவனை அப்படியே போற்றி புகழ்ந்து அழகாக வச்சுக்கிட்டே வந்தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் சொல்றாரு, அவனை கொண்டு வந்து என்ன செய்ய, மோரியாமலையில பலியிடுங்கிற, அப்படியே புறப்பட்டு போறான். இது ஒரு பிரதிஷ்டையை காண்பிக்கிறாரு. நம்மையே பலிபடத்தில், நமக்கு உண்டானதையே பலிபடத்தில் வைக்கிறது. பிரதிஷ்டை என்பது நமக்கு பிரியமானதே ஆண்டவர் கொடுத்துறது தான். என்னது அதுக்கு பேர் தான், இப்போ எனக்கு தூக்கம் வருது, ஆனால் தூக்கத்தை எதிர்த்து போராடி ஜெபிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் எனக்கு பிரியமானதை எங்கே வச்சிட்டேன்? நல்ல சாப்பாடு மணக்குது, சாப்பிடணும் போல தோற்றம் வந்துருச்சு, இல்லை மனசில் பயங்கரமான பசி ஏற்படுது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பிரியமான தன்மையை பலிபடத்தில் வச்சுட்டு உபவாசம் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கர்த்தருக்கு பயந்தவன். அவனுக்கு அந்த பிள்ளை மேல ரொம்ப ஆசை, அவனை அழகா வளர்க்கிறான், ரொம்ப அழகா வளர்க்கிறான். இவனை அழகா வளர்க்கறதுக்காக யார துரத்தியாச்சு? இஸ்மவேல துரத்தியாச்சு, ஆகார துரத்தியாச்சு, எல்லாத்தையும் வெளியே பண்ணியாச்சு. இவனை அழகா வீட்டில் வச்சு செல்ல பிள்ளையா வளர்த்துட்டு வரான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ எதை இவனை என்ன செய்யணும், பலிபடத்தில் வைக்கணும். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தனக்குரியதை பலிபிடத்தில் வைப்பான், ஒப்பு கொடுப்பான். ஆண்டவருக்கு எதையுமே ஒப்பு கொடுப்பான். அதனுடைய சரியான அர்த்தம் அதுதான், ஆண்டவருக்காக எதையும் செய்யறதுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணணும். நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கிறது. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறி போயிடுவீங்க, விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. தன் ஜீவனை இழந்து போக விரும்புகிறவன் அதை பெற்றுக்கொள்ளுகிறான், அதை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான்னு இயேசு சொன்னார். அப்ப நாம இந்த நாட்கள்ல எந்த அளவு கர்த்தருக்கு பயப்படுகிறோங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு பிரியமானதை கர்த்தருடைய பலிபீடத்துல வைப்பது. இதை இன்னொருத்தர் போதிக்கணும்னு இல்லை, நாமே இதை பிராக்டிஸ் பண்ணணும். தன்னுடைய ஒரே மகனை அப்படியே கொண்டு வந்து வைத்தான், கத்தி எடுத்தாச்சு. நானே ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் போது ஆபிரகாமை போல நீ உன் குழந்தைய பலியிடுவியான்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். படிப்பு அறிவு கம்மி, ஆனால் கொஞ்சம் வைராக்கியமான ஆளுங்க அவங்கெல்லாம். அப்போ அவன், அந்த ஆள், அவனுக்கு 2-3 குழந்தைங்க இருக்கு. நான் சும்மா பேசிட்டு இருக்கும்போது நார்மலாக பேசும்போது இதை கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், படிப்பறிவு கிடையாது, ஆனால் வேத அறிவு இருக்கு, ஆவியானவருடைய அறிவு இருக்கு. அவன் சொல்றான், அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட ஆண்டவர் சொன்னார்னா நான் என்ன செய்வேன், நிச்சயமா செய்வேன். ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட தத்ரூபமாக பேசி போய் பலியிடுன்னு சொன்னது மாதிரி என்கிட்ட சொல்லட்டும், நான் நிச்சயமா என்ன செய்வேன், ஆண்டவர் சொல்லும் போது நான் நிச்சயமா செய்வேன். அந்த அளவு தங்களை தியாகம் பண்ணி தங்களுடையவைகளை தியாகம் பண்றவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி கர்த்தருக்கு முன்பாக பயப்படுங்கள். அப்படியானால் கர்த்தருடைய கர்த்தருக்கு சில காரியங்களை நீங்க என்ன செய்யணும், பலிபடுத்தல். எதையும் ஒப்பு கொடுக்கிற மனுஷன் தான் கர்த்தருக்கு பயந்தவன். இரண்டாவதாக லேவியர் ஆகமம் 19:14.
லேவியராகமம் 19:14. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். இது என்னுடைய சரியான அர்த்தம், ஊனமுற்றவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து குற்றஞ்சாட்டக்கூடாது, அவங்கள அற்பமாய் எண்ணக்கூடாது. இதுதான் அதனுடைய முக்கியமான வார்த்தை. செவிடனை நிந்தியாது, குருடனுக்கு முன்னாலே தடுக்கலை வைக்காது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்பாயா. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒருத்தனை கண்ணு தெரிலனா நம்ம அவனை என்னெல்லாமோ பேசுகிறோம். உங்கள் அம்மாவுக்கே கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னா நம்ம நினைச்சிடும், பரியாசம் பண்ணுறமா இல்லையா? சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராவது கால் அடிபட்டு நொண்டியாக நடந்தா என்ன சொல்லுவீங்க? நொண்டி நொண்டி நடந்தா நம்ம உடனே அது நிந்திக்கிறோம். எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது பிரேம் குமார் அப்படின்னு ஒரு சகோதரர் இருந்தார். அவருக்கு அந்த கழுத்து வந்து கழுத்தில் அவர் போயிட்டார். அவருக்கு வந்து கழுத்து வந்து சும்மா டேரக்ட் நம்மளை மாதிரி அது பாட்டுக்கு திரும்பாது, ஆசிலேஷன் பண்ணாது, அது வந்து கழுத்து ஒடிஞ்சு அப்படி செட் ஆயிடுச்சு. திரும்பினா மொத்தமாக தான் நினைச்சுவார், திரும்புவார். நல்லா படித்த சகோதரர், நல்ல ஒரு ஊழியத்தில் பொறுப்பாக இருந்தவர். அப்போ அவர்கிட்ட ஒரு நாள், நானும் அவர் விசிட்டிங் போயிருக்கோம், அப்போ அவர்கிட்ட ஒரு நாள் சும்மா கேட்டோம், இது எப்படி பிறக்கும் போதே உங்களுக்கு இருந்துச்சாங்க? இல்லை. அப்போ எப்படி வந்துச்சு? ஒரு நாள் மரத்துலேருந்து கீழே உளுந்து நெஞ்சிருச்சே, எப்படி ஆயிடுச்சு அப்படியான்னு கேட்டபோது அவர் சொன்னார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதே மாதிரி கழுத்து திரும்பாத ஒரு ஆள் இருந்தா அவனை நான் பண்ணியிருக்கிற பரியாசமும் வம்பும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் இருந்தான் எங்கள் ஊரில், நான் அவனை பண்ண பரியாசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவனை பயங்கர பரியாசம் பண்ணேன். கடைசியில் கர்த்தர் ஒரு காலத்தில் அதே பாதிப்பை யாருக்கு கொண்டு வந்துட்டாரு? எனக்கு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நமக்கு நான் கண்ணு நல்லா தெரியுது, அதனால குருடன்னு சொல்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கண்ணு என்ன செய்யும்? மங்கும். அப்படிதானே பிரசங்கின் புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு? செத்து போகும்போது உள்ள நடக்கிற, சாரி, வயசான காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் பிரசங்கி 11:12 என்ன இருக்கு? ஒன்று ஒன்றா இருக்கு. பல்லு விழுகிற வரைக்கும் இருக்கு, தலை நரைக்கிற வரைக்கும் இருக்கு, கண்ணு போகிற வரைக்கும் இருக்கு, காதுல சத்தம் கேட்காத வரைக்கும் இருக்கு. ஆனா அது வந்து தமிழ்ல, பழைய தமிழ்ல எழுதுனதுனால நமக்கு பாதி பேருக்கு என்ன செய்யாது? புரியாது. வாசிங்க, ஒரு சும்மா ஒரு வசனம், 12:4. எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு, இதெல்லாமே இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. வயசு ஆயிடுச்சுன்னா நடக்கிற சம்பவங்கள். நீங்க எத்தனை பேரை இப்படி பரியாசம் பண்ணிருப்பீங்க? பரியாசம் பண்ணுகிறவன், இல்லாவிட்டால் செவிடனை நிந்திக்கிறவன், குருடனை பார்வையில தடுங்களை தடுக்கலை வைக்கிறவன் யாரவன்? கர்த்தருக்கு பயப்படாதவன். இப்ப ஒரு மரத்திலிருந்து ஒரு காஞ்ச இலை கீழே விழுந்துருச்சு, மேல இருந்த பச்சை இலை என்ன சொல்லிச்சா? சிரிச்சது. அப்படித்தானே சொல்லுவாங்க உலகத்துல? கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காஞ்ச இலை எங்க வரணும்? கீழே வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நாம வந்து யாரையும் நம்ம நினைச்ச கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. அதாவது ஊனமுற்றவர்களை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பரியாசம் பண்ணக்கூடாது. அப்படி பரியாசம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி என்ன பண்றோம், நம்ம எத்தனை பேரை பரியாசம் பண்றோம்னு யோசிங்களா? சிரிப்போம், சைட்ல சைகை காட்டுவோம், அவங்க நடந்து வர்ற ஸ்டைல காட்டுவோம். அப்படிதானே, அவங்க கொஞ்சம் கால் நடக்க முடியாம கண்ணு தடுமாறி அப்படிலாம் வந்தா நம்ம அநேகர் பரியாசம் தான் பண்றோம். அதுக்கு காரணம் நாம் கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனும் உடல் ஊனமுற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது? இப்ப உலகத்துல நீங்க பாருங்க, செவிடன் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது வந்து மரியாதை குறைவான வார்த்தை. குருடன் சொன்னா அவனை வந்து நீ நிந்திக்கிறன்னு அர்த்தம். அப்ப எப்படி சொல்லணும்? செவித்திறன் அற்றவர்கள், கண் பார்வை அற்றோர், இல்லைன்னா மாற்று, இப்ப புது பாஷை என்னது, மாற்று திறனாளி அப்படின்னு தான் சொல்லணும் அவனை. மற்றபடி அவனை வந்து என்ன செய்யக்கூடாது? தார் மரண வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் சரீரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. நேற்று ஒரு சகோதரனை பார்த்தேன், ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கால் சுத்தமாக சூம்பி போச்சு, அடுத்த கால் ஒரு 90% சூம்பி போயிருக்கும். ஆனால் சைக்கிள் ஓட்டிட்டு வரான், சைக்கிள் ஓட்ட முடியாது, அந்த வீல் என்ன செய்ய முடியாது, ஃபுல்லா பெடலை சுத்த முடியாது.
ஏன்னா ஒரு கால் கோணி பின்னால போயிடுச்சு, ஆனா அழகா சீட்டேறி உட்கார்ந்துட்டு இந்த ஒரு கால்லயே ஒரு ஆள் தழுத்துறான் சர்றன்னு கீழே போகுது. திருப்பி இதே பெடல அந்த காலை வச்சு என்ன செய்யறான், அந்த காலும் சரியான கால் கிடையாது, அதை திருப்பி மேல கொண்டு போயிட்டு திருப்பி என்ன செய்யறா போயிட்டு இருக்கான். பிழைப்புக்காக, அவங்க வாழ்க்கைக்காக, ஆதாரத்துக்காக போயிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்றோம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த சூழ்நிலையில மற்றவங்களை நிந்திக்க. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் செவிடனையோ குருடனையோ நிந்திக்க மாட்டான். மூன்றாவதாக லேவியர் ஆகும். நம்ம சியோனை பிடிக்கணும்னு பாக்குறோங்க, இங்க இருக்கிற பேஸ் சரியில்லை. எந்த சியோனையும் எருசலேமையும் பிடிக்கிறது, நம்ம எல்லாரையும் பரியாசம் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதானே ஆசிங்க. லேவியர் ஆகமும் 19:32, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். நரைத்தவனுக்கு முன்பாக எழும்பணும். தமிழ் கல்ச்சர் அழகா இருக்கு பைபிள்ல. வயசானவங்க வந்தா என்ன செய்யணும், அதை விட வயசு குறைஞ்சவங்க என்ன செய்யணும், நம்ம யாரும் எழுப்பி நிற்போம், தராது நிற்போமா? நம்மளை விட கனம் வயசு மூத்தவங்க அதுல சொல்லியிருக்கிறது, முதிர் வயது உள்ளவன் முகத்தை நீ என்ன செய்யணும், கனம் பண்ணணும். இதைத்தான் தீமோத்தேய்க்கு பவுல் சொல்லி கொடுத்தாரு, முதிர் வயது உள்ளவனை நீ என்ன நினைக்கணும், என்ன எப்படி கனம் பண்ணணும், தகப்பனை போல. 1 தீமோத்தேயு 5:1-2, முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. எப்படி இருக்கு பாத்தீங்களா, முதிர் வயதுள்ளவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். நம்ம எப்படி கனம் பண்றோமா, நம்ம வீட்டுல வயசானவங்க எல்லாம் நம்ம என்ன கனம் பண்றோம், ஒண்ணுமே நம்ம கனம் பண்றதில்ல. நம்ம வயசானவங்கள இந்த நாட்களுக்கு மதிப்பே கிடையாது, நம்ம சபைகளில் நம்முடைய வீடுகள்ல எல்லாம் அந்த அளவு மதிப்பு இல்லை. பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து மரியாதையை நம்ம வீடுல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யறதில்ல, நம்ம போதிக்கிறதில்ல. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் மரியாதையை சொல்லி கொடுக்குறீங்களா, எல்லாம் இந்த ஆடு மாடு மாய்க்கிற மாதிரி தான் பேசுகிறோம். புருஷனை மனைவி நீன்னு சொல்கிறாங்க, அப்படிதானே. பிள்ளைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி பார்த்து பேசுறாங்க, இல்லைவிட்ட பிள்ளைகள் பெற்றோர்களை என்ன சொல்லுது, ஒன்னும் நீங்க வாங்க அவங்க இவங்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லாது, எல்லாம் நீ வா போ, எல்லாம் மரியாதை குறைவான வார்த்தைகள். அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அதே பழக்கம் தான் வரும். நீங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே கிடையாது, ஏன்னா பிள்ளை பேசினா போதும், அது என்ன மரியாதை கொடுத்தாலும் சரி முடிங்க கொடுக்காட்டாலும் சரி எல்லாரும் மரியாதை இல்லாம தான் பேசுறாங்க. நான் அங்கேயும் வந்து பார்த்துட்டேன், சவுத்து தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தேன், சவுத்து அதை விட ஒஸ்டா இருக்கு. சில இடங்கள்ல அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க மரியாதையான வார்த்தைகள், சுத்தமான பாஷைன்னு செப்பனியால சொல்லியிருக்கு. உன்னுடைய பாஷையை ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படி மாத்துவேன், சுத்தமான பாஷையா மாத்துவேன். செப்பனியா 3:9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப்பனவேன். சுத்தமான மரியாதையான வார்த்தைகள் பேசணும், அவசியமில்லாத தரக்குறைவான வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கிறதுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அதையே பேச கடவீர்கள். உங்க தாயை நீ மதிக்கலன்னா உன்னே ஒருத்தனும் மதிக்க மாட்டான். வயசானவங்கள ஒரு ஜென் கதையை படித்தேன், ஒரு தகப்பனார் வயசானவர், இவர் சாவாரா சாவாரா சாவாரான்னு அவனும் பார்த்து அவர் என்ன செய்யறதில்ல, சாகவே இல்லை. அதனால இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, இருந்தாலும் போகவே மாட்டேங்கிறாரு. கடைசியில் ஒரு சவப்பெட்டியை அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்து டைம் ஆகி போச்சு, நானும் எதிர்பார்த்து பார்த்தேன் ஒன்றுமே என்ன செய்யலை நடக்கலைன்னு சொல்லி அவர் தூக்கி எதுவுல வச்சுட்டான், சவப்பெட்டியில் வச்சு இழுத்துக்கிட்டே மலைக்கு போயிட்டான். செத்தா சவரான் ஜாவாட்ட போறான், இந்த பெட்டியோட தூக்கி எங்க எங்க போட்டுருவோம், ஆள மலையிலிருந்து தீ தூக்கி போட்டுடலாம், முடிஞ்சு போட்டு ஒரே நல்ல பிரச்சனை முடிஞ்சுட்டு இழுத்துட்டு போயிட்டானா, கயிறை வச்சு கட்டி இழுத்துட்டே போயிட்டான். உச்சிக்கு போன உடனே அவர் தட்டினாராம், தம்பி தம்பி தரப்பான்னு சொல்லி, யார பையனை, என்னடா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இருந்தாலும் இப்போ கடைசியில் எதாவது சொல்றாரு, அப்ப ஏதாவது வச்சு திகிச்சுட்டு ஏதாவது புதையல் கதையில் எங்கேயாவது புதைச்சு வச்சிருக்காரு நம்மகிட்ட சொல்ல விட்டுட்டு இப்ப சொல்லதுக்கு போறாரு போல இருக்கு. கடைசி நேரம்ட்டு கதவை திறந்தானா அந்த பெட்டியை திறந்தானே, அவர் வெளியே வந்துட்டாராம். என்னன்னு கேட்டான், இப்போ என்ன என்ன பேச போறீங்க, ஒன்றும் இல்லை
இந்த பெட்டி ரொம்ப அழகா கம்ஃபர்ட்டா இருக்கு. எனக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப இவ்வளோ நீ பெட்டியை பிடிச்சி இழுத்துட்டு வந்த, இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன், ஆனால் பெட்டி நல்லா வசதியாக இருக்கு. இந்த பெட்டியை வேஸ்ட் பண்ணிடாத, நல்லா காஸ்ட்லியாக நீ செஞ்சுருக்க, இந்த பெட்டியை நீ செஞ்சிடாத, வேஸ்ட் பண்ணிடாத, உனக்கு நான் சாகணும் அவ்வளோதானே, நான் செத்துறேன், இந்த பெட்டியை வீட்டுக்கு கொண்டு போவோம், பையனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டார். உன் பையன் இதை நினைச்சிவான், டைம் வரும்போது இதை யூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு நல்லா இருக்கும். யாருக்கு? பையனை புதைக்கிறதுக்கு இல்லை, யார ஓன் டைம் வரும்போது ஓன் பையன் இதே மாதிரி பெட்டியை கட்டி இழுத்துட்டு வரதுக்கு பெட்டி இல்லாமல் போயிடும், நான் வேணா நெஞ்சிடறேன், செத்து போயிடுறேன்டான்னு சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவன் யோசிச்சான், ஓ இந்த பெட்டி நம்ம கொண்டு போனால் திருப்பி நம்மளை நம்ம யார் இழுத்துட்டு வர போறா, வயசான காலத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் என்ன மதிக்கிறீங்கன்னு பாருங்க, மதிப்பு கொடுக்குறீங்களா? நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீட்டில் பையன் வந்து அவங்க அப்பாவை அடிச்சுக்கிட்டான், அடித்து கேட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டான், இன்னிமே இந்த வீட்டுக்குள்ள கால வைக்கூடாது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும்போது அப்பா சொன்னாரான், நிறுத்து போதும், எதுக்கு நான் எங்க அப்பாவை அடிச்சு இது வரைக்கும் தான் கொண்டு வந்தேன், நீ அதை தாண்டி வெளியே கொண்டு விடுவோம் போல்றேன், எப்படி மதிப்பு கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டைம் ஆக போகுது உங்களுக்கு, அதே தான் உங்க பிள்ளைகள் செய்ய போறாங்க. முதிர் வயது உள்ளவனை நீ என்ன செய், கனம் பண்ணு, நரைத்தவனுக்கு முன்பாக நீ என்ன செய், கால் மேல கால் போட்டு உட்காராத. இப்ப சமீபத்தில் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணு மேல உள்ள ரிப்போர்ட் என்னன்னா கால் மேல கால் போட்டு விட்டாள். எப்படி ரிப்போர்ட்டை பாத்தீங்களா, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஏன் போட்டா எதுக்கு போட்டாலும் பாதி வரைக்கும் என்ன செய்யாது தெரியாது, அவங்களுடைய கல்ச்சர் அது வந்து ஒத்து வரல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க, கனம் பண்றீங்களா, முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்றீங்களா, நரைத்தவனுக்கு முன்பாக எழும்புவீங்களா? நம்ம இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த கல்ச்சர்லாம் நீங்கள் பைபிளை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளது எல்லாமே அதில் இருக்கும், இருக்கா இல்லையா? இன்னும் இந்த தள்ளுபடி ஆகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான தமிழ்நாட்டு கல்ச்சர் அதில் இருக்கும். ஒரு பையன் எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், ஒரு பையனும் பொண்ணும் ஒரு டேபிளில் எப்படி உட்காந்து பேசக்கூடாது, அதெல்லாமே கிளியராக இருக்குது. முழங்கையை ஊனிட்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இல்லாட்ட ஒரு குடும்பஸ்தனும் ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணும் என்ன செய்யக்கூடாது, முழங்கையை கையில் முழங்கையை டேபிளில் ஊனிட்டு என்ன செய்யக்கூடாது, முகத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்து பேசக்கூடாது, என்னெல்லாமோ இருக்கு. நீங்கள் அதெல்லாம் நம்ம இதில் இல்லை, நீங்கள் வேணால் ஆர்சி பைபிளில் பழசை வாங்கி என்ன செய்யுங்க, படிச்சு பாருங்க. நண்பன்ட்ட எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தட்டையும் எப்படி எப்படி பழகணும்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொடுத்து தலைப்பு கொடுத்து அழகாக போட்டிருக்கோம். நம்ம வயசானவங்களை கனம் பண்ணுறோமா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தன்னிடத்தில் உள்ளதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான், எதையும் கொடுப்பான். ரெண்டாவது, அங்கவீனம் உள்ளவர்களை சரீரத்தில் குறைபாடு உள்ளவர்களை நிந்திக்க மாட்டான். மூன்றாவது, நரைத்தவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் மதிப்பை கொடுப்பான். நான்காவதாக, லேவியராகமம் 25:17, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். பாத்தீங்களா, அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு விசுவாசி மற்ற விசுவாசிக்கு அநியாயம் செய்யக்கூடாது, ஒரு ஊழியக்காரன் மற்றவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, ஒரு தகப்பன் மற்றவனுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்ய நியாயத்துக்கு புறம்பானது எல்லாம் என்னது, அநியாயம். தீமோத்தேயுவில் சொல்லியிருக்கிறது 2 தீமோத்தேயு 2:19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் இழைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்க கடவுள். அநியாயத்தை விட்டு விலகணும், அநியாயம் செய்யக்கூடாது. யாருக்கு நீங்க அநியாயம் செய்யக்கூடாது, அது வந்து அவங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சா கூட நீங்க அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. அநியாயம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாருக்கு என்ன செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். நியாயத்திலேயே நில்லுங்க, உங்க கையில ஒரு திராசு இருக்கட்டும், உனக்குள்ளேயே ஒரு திராசு இருக்கணும், உனக்குள்ளேயே ஒரு திராசு இருக்கணும், இது கரெக்டு, இது நியாயம், இது அநியாயம். அது உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, உங்க மனைவியா இருந்தாலும் சரி, உங்க புருஷனா இருந்தாலும் சரி, யாருக்கும் பட்சபாதமா என்ன செய்யக்கூடாது, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி மனைவியை உறங்கட்டிடக்கூடாது, மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி வயசான அம்மா தாயை தகப்பன நினைஞ்சிடக்கூடாது, உறங்கட்டிட கூடாது. பணக்காரனுக்கு நியாயம் அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, ஏழைகளை அநியாயமா தள்ளிவிட்டுறக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் கையில் ஒரு பெரிய திராசு இருக்கு, எனி டைம் அந்த திராசு இருக்கு,
ஆண்டவர் கையில் உள்ள திராசு வந்து ரொம்ப நீதியானது, சுமுத்திரையான நிறைகள், ஒரு சின்ன டிராப் கூட நிச்சயாது வராது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படாத காலங்களை விட்டுருங்க, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எவ்வளவு அநியாயம் செஞ்சிருப்போம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்ட பிறகு நீ நியாயம் செஞ்சிருக்கணும், அநியாயம் செய்யவே கூடாது. அது யாருனாலும் சரி, ஒரு சிலர்லாம் மாமியார் உடைச்சா அது என்னது மண்குடம், மர்மம் உடைச்சா அது என்னது பொன்குடம், அப்படியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரே தராசு தான் உன் கையில், உடஞ்சிருச்சா பரவாயில்ல விட்டுருமா, அவ்வளவுதான். நம்ம அப்படி சொல்லுவோமா? எத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சா வந்த உடனே சோழிய முடிச்சுட்டாளா? அதை ஒரு பொருட்டாவே என்ன வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு நம்மள அநேகர், நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் அநியாயம் செய்யறோம். நான் கூட செஞ்சிருக்கலாம் அந்த சூழ்நிலைகளில், முகஸ்துதிக்காக, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக, இல்லாட்டா அந்த சூழ்நிலிருந்து தப்புறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், டக்குன்னு ஒரு அநியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்துறோம், இல்லாட்டா அநியாயமான ஒரு காரியத்தை செஞ்சிடறோம். ஆனா நீ திரும்ப உட்கார்ந்து தேவசன்னதியில் நிலைத்து நினைச்சு பார்க்கணும், நம்ம செஞ்சது நியாயமா அநியாயமா? நீங்க தமிழ்நாட்டில் நீங்க இந்த கதைகள்லாம் படிச்சு பாருங்க. ஒரு மன்னனுடைய பையன் யாரை கொன்றுவான்? இந்த கதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஒரு மன்னனுடைய பையன் என்ன பண்ணிடுறான், ஒரு கன்றுக்குட்டிய அடி அவனுடைய தேரில் அடிபட்டு அது செத்து போயிடும். அவன் அதை அடிச்சு செத்து போயிடும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான், அவன் போயிடுவான். நீதி கேட்கிற ஒரு மணி இருக்கும், தெரியும் தானே? இப்போ இந்த கோயிலெல்லாம் வச்சுருக்காங்களே இதே மாதிரி, யாராவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தங்களுக்கு நீதி வேணும்னா அந்த மணியை பிடிச்சி என்ன செய்யலாம், அடிக்கலாம், இல்லாவிட்டா டைமுக்கு அது அடிக்கும். ஒரு நாள் இதை போய் இந்த மணி அடிக்கிறதுக்கு போனால் மணி அடிக்க முடியலை, மணி அடிக்க முடியலை. அடித்து 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 பார்க்குறாங்க, அடிக்கவே முடியலை. கடைசியில் என்னன்னு போய் பார்த்தா அந்த மணி அடிக்கிறத எது பிடிச்சிட்ருக்கு, ஒரு மாடு போய் பிடிச்சிருக்கு. இந்த கண்ணுக்குட்டி செத்து போச்ச, அதனுடைய தாய் போய் அந்த மணியை பிடிச்சிருக்கு. இவங்க இழுக்க இழுக்க அது அடிக்க மாட்டாங்க, டங் டங்னு அடிக்க மாட்டேங்கு, அதுக்கு நாக்கில் தான் அடிக்குது. என்னன்னு கேட்டால் கடைசியில் தான் விஷயம் தெரிஞ்சுது, இந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டியை யார் அடிச்சிட்டா, செத்து போச்சு, அது அழுதுட்டு நின்றுச்சு மாடு. நியாய விசாரணை உட்கார்ந்தது, மன்னன் கேட்குறான் இந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை. அப்போ சொல்கிறாங்க இப்படி போகும்போது அதனுடைய கண்ணுக்குட்டி அடிபிடிச்சு, அடித்தவன் யார், அவனை கொண்டு வா கொள்ளணுங்கிறான். முடிவு யார் வந்து நிற்கிறா, பையன் வந்து நிற்கிறான். கொண்டாரா இல்லையா, கொன்னான். அந்த மாட்டுக்காக நியாயம் யாரை கொன்றது, நீதி தவறாத மன்னன். நீங்கள் இந்த கதையெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படிக்கல, ஸ்கூலுக்கு ஒருத்தரும் போன மாதிரி தெரியலையா, போயிருக்கிறோம் இன்னும் நல்லா படிச்சிருக்கோன்னு சொல்கிறீங்களா? அந்த நீதி தவறாத மன்னன் யாரை கொண்டுட்டான், அந்த மாடு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு, அதுக்கு அதுக்கு இருந்த வேதனையை பாருன்னு சொல்லிட்டு தான் பிள்ளைய கொன்னான். அதான் தமிழ்நாட்டில் உள்ள இது, பழைய சம்பவங்கள். நம்ம அப்படி செய்வோமா? மாடுக்கு இன்னொரு குட்டி போட்டுக்குன்னு சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான், அதை துரத்தி விடு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்படி செய்யுமா? ஒரு முதலைய, ஒரு முதலை வந்து ஒரு குரங்கு குட்டியை பிடிச்சிருச்சு. அந்த குரங்கு குட்டியை அந்த முதலை, சாரி, அந்த குரங்கு வந்து முதலையிட்ட இருந்து எதை பிடுங்குது, அந்த குட்டியை பிடிச்சி இழுக்கு இழுக்குது 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 இழுக்குது, எவ்வளவோ ட்ரை பண்ணுது. இது முதல்ல வாய்க்குள்ள போய் பாதி குரங்கு பிடிச்ச பிறகு முதல்ல விடுமா? அது அப்படியே சப்புன்னு ஒரே பிடி பிடிச்சிச்சு. அதில் பாதி குட்டி குரங்கு செத்து யார் கையில் வந்துருச்சு, இந்த குரங்கு கையில் வந்துருச்சு, பாதி அது வாயில் போயிடுச்சு. இப்போ செத்து போன அந்த பாதி குரங்கு குட்டியை தூக்கிக்கிட்டு இது மரமரமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையுது. எப்படி இருக்கும் மிருகத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அதால் போய் எதை கேட்க முடியல, முதலையே கேட்க முடியல. இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி செய்கிறோம், நியாயம் செய்கிறோமா அநியாயம் செய்கிறோமா சொல்லுங்க? ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம்,
படித்தவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஃப்ரெண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறோம், அவிசுவாசிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், விசுவாசிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எப்படி எப்படி நியாயத்தை கயிறு மாதிரி திரிச்சிடுறோம், நமக்கு ஏற்ற மாதிரிலாம் நெஞ்சிடுறோம், நியாயத்தை திரிச்சிடுறோம். நீதியை நீதி நியாயத்தை அவர்கள் எட்டியின் கனி போல ஆக்கி விட்டார்கள். வாசிங்க அப்படி ஒரு வசனம், நியாயத்தையா நீதியா? நீதியை அவர்கள் எட்டியின் கனி அப்படின்னா என்ன அர்த்தம்? கசப்பான கனியா மாத்திட்டாங்க. தீர்க்க தரிசன புஸ்தகம் Amos 6:12 கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ? அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ? நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள். நியாயத்தை எப்படி மாத்திட்டாங்க? நியாயத்தை நஞ்சா மாத்தி நீதியின் கனியை எட்டியா மாத்திட்டாங்க. அதே Amos 5:7 நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதி தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். அநியாயம் செய்யாமல் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் அப்படின்னு சொன்னா அவன் அநியாயம் செய்யக்கூடாது. உன் சைட்ல அநியாயம் இருந்துச்சுன்னா நீ ஒத்துக்கணும், அவசரப்பட்டேன், செஞ்சிட்டேன், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. அடுத்ததாக Levi 25:36 நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. வட்டி வாங்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வட்டிக்கு பணத்தை கொடுத்து வட்டிக்கு பணம் வாங்க, வட்டி பணம் வாங்கக்கூடாது. 1% கூட வாங்கக்கூடாது. நீங்கள் கொடுக்கலாம், உதவின்னு கொடுக்கலாம், இல்லாட்ட கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? திரும்பி வந்தால் வரவு வராட்டா விட்டுறணும். அப்படி உனால் தாங்க முடியும்னா தான் நீ கடன் கொடுக்கணும். அவன்கிட்ட போயிட்டு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் சண்டையை போட்டுக்கிட்டு இல்லாட்ட லட்சக்கணக்கில் நம்ம கொடுத்துட்டு திருப்பி அவன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவனை விரட்டிக்கிட்டு அவன் கோயிலுக்கு வராமல் அவன் தேவசமூகத்துக்கு வராமல் அவனை வந்தால் இங்கே கோயிலையே மடக்கிறணும்னு சொல்லிட்டு, இதெல்லாமே பரலோகத்துக்கு மாறான செயல்கள். நீ கர்த்தருக்கு பயந்த மனுஷனா நீ வட்டி என்ன செய்யக்கூடாது? வாங்க கூடாது. விசுவாசிகள் தயவு செய்து யாத்தியாவது, நம்ம ஆளுங்க ஒரு சிலர் வேற மாதிரி டெக்னிக்கலாக பண்ணுறாங்க, ஏன்ட்ட பணம் இல்லை நான் ஏட்ட வாங்கி தரேன் பொய், இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்கிற ஆள்லாம் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். இவங்க கையில் பணம் இருக்கும், ஆனால் இவங்க பணம்னு சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டானா? ஆ, தரமாட்டான். அதனால் நான் இன்னொருத்தன் பணம்னு சொல்லி அதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவன் வந்து 4 பைசா கேட்டான், 7 பைசா கேட்டான், 2 பைசா கேட்டான் வட்டி. ஆண்டவர் எல்லா வட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வட்டி வாங்கக்கூடாது. வட்டி வாங்கியிருக்குமா? அது உங்களுக்கு தான் தெரியும். நமக்கு இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு நீங்கள் இந்த வட்டி ஆண்டவர் அநேகருக்கு கொடுக்காது, பணம் கொடுக்காததுக்கு காரணமே வட்டி கொடுத்துருவான்னு பயந்து போய் ஆண்டவரே கொடுக்காம வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இவனுக்கு பணத்தை வள்ளி அள்ளி கொடுத்துட்டா எங்கே விட்டுருவான்? வட்டி கொடுத்துருவான், பிஸ்னஸ் தொடங்கிடுவான்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறதில்ல. தயவு செய்து கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொன்னினா நீ வட்டி கொடுக்காதீங்க. வாசிங்க சங்கீதத்தில், தன் பணத்தை வட்டிக்கு கூடாதவன் தான் எங்க ஏறுவான்? கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும். Psalm 15:5 தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. போதுமா? Psalm 15 கடைசியில் இருக்கு, தன் பணத்தை வட்டிக்கு கூடாமல். யார் அவன்? முதலாவசனம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஒருத்தன் போய் சேரணும்னு சொன்னா அவன் வட்டிக்கு தன் பணத்தை கொடுக்க கூடாது. 1 பைசா 1/2 பைசா ஒன்றும் கொடுக்க கூடாது. உனக்கு இருக்கா? உனக்கு அது ஒரு ஆசீர்வாதம். நீ என்ன செய்? கடன் வாங்காதிருப்பாய், நீ என்ன செய்? கடன் கொடுப்பாய். கடன் கொடு, ஒரு டைம் போட்டு கொடு, அவன் திருப்பி கொடுத்தானா வாங்கிக்கோ. கொடுக்கல என்ன பண்ணுறது? சண்டை போட முடியுமா? நான் வட்டி கொடுக்கல, நான் அங்கே தான் அப்படி செஞ்சேன். ஒன்றும் இல்லை, உனக்கு கொடுக்க சக்தி, உனக்கு கொடுத்துட்டு அதை தாங்க சக்தி இல்லைன்னா கொடுக்காத. உதாரத்துவமாக நீ கொடுத்தீங்கன்னா அதை, ஒரு சிலர் அப்படி இல்லை, கொடுத்துட்டு சொல்லி காட்டுவாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சபையில் 2 பேருக்கு பிரச்சனை. ஒரு ஆள் எழுந்திரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுத்திரி போடுதலை,
கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நான் நன்மை செய்தேன், அவங்க எவ்வளவோ எனக்கு தீமை செய்தார்கள், நான் எவ்வளவோ நன்மை செய்தேன், ஆனாலும் அவர்களுக்கு நன்றி இல்லை. உடனே அடுத்த ஆள் எழும்பி, கத்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க கொடுத்ததெல்லாம் உண்மை, ஆனால் வட்டிக்கு தான் கொடுத்தார்கள் ஆண்டவரே. எப்படி இங்கே தான் நம்மள சென்று நம்ம லோக்கலில் தான் இந்த கதை. எப்படி இந்த ஆள் எழுந்திச்சு, நான் எவ்வளவோ நன்றி செய்தேன், அவளுக்கு நன்மை செய்தேன், அவளுக்கு என்ன இல்லை, நன்றி இல்லை, கத்தர் மன்னிப்பாராக. யாரு இவங்க? அடுத்த ஆள் பார்த்துச்சு, என்ன நம்மளே கேவலப்படுத்திட்டா போல் இருக்க, கொடுத்துட்டேன்னு சொல்லி ஸ்தோத்திரம், நான் 5 பைசா வட்டி கொடுத்தேன். அதோட இவங்க எழுமி சொன்னவங்களுக்கு டெபாசிட்டே நெஞ்சிருச்சு போயிடுச்சு. அடப்பாவி இவள் வட்டின்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்தி விட்டாளே. உண்மைதான், ஏண்ட வந்து சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், அவள் வட்டிக்கு கொடுத்தாலோ மட்டிக்கு கொடுத்தாலோ உனக்கு உதவி செஞ்சா அதுக்கு உனக்கு நன்றி இல்லை, அது தப்பு. அந்த நேரத்தில் உனக்கு 1 பைலும் கொடுக்கல, யார் தான் கொடுத்தா? கொஞ்சம் சொந்தக்காரன் கொடுத்தானா? உங்க அண்ணன் தம்பி கொடுத்தானா? யார் கொடுத்தா? வட்டிக்குனாலும் யார் தான் கொடுத்தது? அந்த நேரத்தில் உன்னை காப்பாத்தினது அவ தானே, அதுக்கு நீ நன்றி மறந்தது தப்பு. சொல்லியிருக்கேன், இனிமேல் 2 பேரும் சபையில் எழுப்பினா சபையிலேயே 2 பேரும் சபையை விட்டு தூக்கிட்டு இருக்கேன். சபைக்குள்ளே கால் வைக்கக்கூடாது 2 பேரும். இப்படி அறிக்கை செய்கிற டீமே நினைச்சக்கூடாது சபையில். பிரச்சனையை சபையில் எழுப்பி சபையில் கேவலப்படுத்தி இப்படி ஒருத்தர் கவுத்துற டீம் சபையில் நினைச்சக்கூடாது. எழும்பி சாட்சி சொல்லக்கூடாது, சபைக்கு வரக்கூடாது. அப்படிதான் இப்போ அனௌன்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சபையில் வந்துக்கிட்டு வட்டி கொடுத்தேன், 3 பைசா 5 பைசா எனக்கு அவர்கள் உதவி செய்தார்கள், ஆனால் அவர்கள் வட்டிக்குத்தான் கொடுத்தார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். தப்பு, எல்லாம் தவறு. தேவனுடைய சபையை நீ வந்து சட்டசபை மாதிரிலாம் பண்ணேன்னா தூக்கி எரிஞ்சு குப்பையில் போட்டுருவார். அப்படி இந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்ட மாதிரி போட்டு போயிடுவார் ஆண்டவர். அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்ட பிறகு அந்த வேலையே இருக்கக்கூடாது. நீங்கள் வட்டி கொடுக்குறீங்களா? கொடுத்துருந்தா இன்னையோட நெஞ்சிருங்க, நிப்பாட்டிருங்க. அந்த ஆளுக்கு ஃபோனை போட்டு, இனிமேல் வட்டி வேண்டாம், நான் அநியாயமாய் உன்னிடத்தில் வாங்கினதை நான் நினைச்சுக்கிறேன், திருப்பி கொடுத்துருவீங்களா? என்னைக்கு நீ கொடுக்குறியோ அன்னைக்கு தான் நீ ரட்சிக்கப்பட்டவன். நான் அநியாயமாய் ஒருத்தனிடத்தில் வாங்கியிருந்தால் நான் எத்தனை தினமாய் கொடுக்குறேன்? நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். அப்படி கொடுத்தாதான் என்னது, நீ ஆபிரகாமின் குமாரன். அப்பந்தான் நீ ஆபிரகாமின் குமாரன். பாஸ்டர் மாசலாமணியை பத்தி அவர் டெத்தில் சாட்சி சொன்னதை கேட்டீங்களா? அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு சின்ன ஷேர் கொடுத்தாங்க. அதை என்ன பண்ணாரு, யார்ட்டெல்லாம் கடன் வாங்கினது, யார்ட்டெல்லாம் பிரச்சனை பண்ணதோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் நின்றாரு. அந்த காசை கொடுத்து கிளியர் பண்ணிட்டு வந்தார். அவங்களுக்கு யார்ட்டையும் பாக்கி ஈக்கி எதுன்னு இருக்கக்கூடாது. நம்ம அப்படி செய்கிறோமா? யார்ட்டையாவது அப்படி வாங்கியிருந்தா தயவு செய்து வட்டி வாங்கின பார்ட்டியை போய் நாளை காலையில் தேடி, இன்றைக்கே நைட்டை போய் காசெல்லாம் கணக்கு போட்டு கணக்கு எண்ணி, நாளத்தனையாக கொடுக்க முடியாட்டாலும் வாங்கினதையாவது ஒரு அந்த தனியாவது என்ன செஞ்சிரு. அப்போ எவ்வளோ வாங்கினீங்களோ 500 ரூபா வாங்கிட்டீங்களா, போய் கொடுத்துட்டு வந்துடு. கொடுத்துட்டேனே நீ பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆண்டோடைய பருவத்தில் என்ன செஞ்சிடலாம், ஏறிடலாம். 6வது உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தசம பாகம் கொடுக்கணும். இது பைபிளில் உள்ள ஒரு கட்டளை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் தான் தசம பாகம், புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை விட அதிகம். லூக்காவில் சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் அந்த பரிசேயன் சொல்ற வார்த்தையை வாசிங்க. நான் 18:12, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். இது வந்து பரிசேயனுடைய அறிக்கை. மத்தேயு 5, உங்களுடைய நீதி. மத்தேயு 5:20, வேதபாரக பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பரிசேயனுடைய நீதி வந்து சம்பாத்தியத்தில் தசமாகவும் கொடுப்பது. ஆனால் தேவனுடைய நீதி என்னது? அதை காட்டிலும் அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பது இல்லை. உனக்கு கத்தர் கணக்கு பார்த்தா உனக்கு ரேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையே? அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் 6வது பாயிண்ட், அவன் தசம பாகம் செலுத்தக்கூடியவனாக இருப்பான். நாம் அதில் உண்மையாக இருந்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்ன செய், என்னை சோதித்து பார். மல்கியா 3வது அதிகாரம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி
தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கள்லாமற் போகமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே செக் பண்ண சொல்றார், செக் பண்ணி பாரு, நீ தசமபாகம் கொடுத்து பாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு செக் பண்ணி பாரு. இது ஆண்டவருடைய திட்டம். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இந்த கிரியையை அவன் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இது ஒரு ஒரு முறைமையாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டாக தசமபாகம் கொடுப்பாங்க, ஆனால் எதை விட்டுருவாங்க சொல்லுங்க, தசமபாகம் கொடுத்துருவாங்க ஆனால் எதை விட்டுருவாங்க, மத்தேயு 20 இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அவர்கள் 23 மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இவைகளையும் செய்யணும், அதையும் என்ன செய்யக்கூடாது. நல்லா விசுவாசியா இருக்கும் போது எங்க வீட்டுல இருந்து திடீர்னு அரிசி வாங்கிட்டாங்கன்னா அரிசியில தசமபாகம் கொடுத்து விடுவாங்க, நான் அதை கொண்டு வருவேன். அவங்க கூட்டத்தில் போகும்போது கொண்டு போகலாம்பா அப்படிம்பாங்க, இல்லை இல்லை நானே கொண்டு போயிட்டு வரேன்ட்டு உடனே கொண்டு வந்துடுவேன். எதுக்கு தெரியுமா, ஜோக்கா சொல்கிறேன், சும்மா இதை உண்மையே சொல்கிறேன். அப்போ வந்து ரசனா புதுசாக வந்துச்சு, இந்த ரசனா இப்போ குடிக்கிறாங்களே, இந்த ரசனா வந்து அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். பைத்தம் போனால் எது கொடுப்பாங்க, இந்த ரசனா கிடைக்கும் ஆரஞ்சு. இதுக்காக அங்கேருந்து சைக்கிளில் தூக்கிட்டு கிளப்பிடுறது வீட்டிலேருந்து. இதை வந்து கொடுத்தவொடனே அவங்க எது கொடுப்பாங்க, அவங்களுக்கு தசமபாகம் கொண்டு போய் கோயிலில் சேர்த்துடணும், நமக்கு இதை சேர்த்துட்டா எது கிடைக்கும். இப்படி ஒரு காலம். சண்டே ஸ்கூலில் வந்திருக்கேன், ஆனால் என்ன படித்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க, அது வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ சைஸில் இருக்கும், அது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், ஒரு வரி வரியாக, அது வரைக்கும் பேசாமல் உட்காந்துருக்கு. கொடுத்ததும் அவ்வளோதான், அப்படியே பொருட்டு போயிட்டே இருக்கிறது. இதே மாதிரி உட்காந்து ஸ்ட்ரிக்டாக அப்படிலாம் படித்தது எனக்கு ஞாபகமே இல்லை. எந்த போட்டியும் அட்டன் பண்ணதாக ஞாபகமும் கிடையாது, படித்து பரிச்சை எழுதுனதாகவும் எனக்கு என்ன இல்லை, ஞாபகம் இல்லை. ஆனால் என் சிஸ்டர் படித்து பரிச்சை எழுதி அவளுக்கு பைபிள்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க, அதுதான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல என்ன செஞ்சது, பைபிள் உள்ளே வந்தது. நமக்கு இந்த நாட்களில் அந்த தசமபாகம் கொடுக்குற அந்த பழக்கத்தை நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு பழக்கம் இருக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு இதே என்ன செய்யணும், பழக்கணும்னு சொல்கிறேன். அப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீயும் கொடுக்குற சந்ததியாய் மாறுவாய், உன் சந்ததியும் கொடுக்குற ஒரு சந்ததியாய் மாறும். பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு, உன்னுடைய வருஷம் நீ விதைக்கிற விதைப்பினால் வயலில் விளையும் எல்லா பலனிலும் நீ என்ன செய்யணும், தசமபாகத்தை பிரிக்கணும். ஏழாவதாக உபாகமும் 17:19-20 கர்த்தருக்கு பயந்த மனுஷன் அடுத்து செய்ய வேண்டியது என்ன, இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகி ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இது எதை காண்பிக்கிறது, கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தினமும் நியாயப்பிரமாண புஸ்தமாகிய வேதத்தை வாசிக்க வேண்டும். நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னு சொன்னா எதை வாசிக்கணும், பைபிள் ரீடிங் உனக்கு இருக்கணும். தங்க வசன கலண்டரில் உள்ள அந்த அறகுற வசனம் இல்லை, சிலர் அதுதான் வேகமாக வெளியே வருவாங்க, டபால் அந்த கலண்டர் எடுத்து பார்ப்பான், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ரைட், அப்போ நமக்கு இன்றைக்கி தான் நல்ல காலமே தொடங்குதுன்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வசனம் அல்ல, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ என்ன செய்யணும், அந்த பிரதியை எடுத்து வைத்து கொண்டு அதை ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். நீ உயிரோடு இருக்கிறியா, அன்னைக்கு நீ எதை படிச்சிருக்கணும். அன்னைக்கு ஒரு சகோதரன் வந்தார், கண்ணு தெரியாத அந்த சகோதரன் சாட்சி சொன்னார் இல்லையா, நம்ம கன்வென்ஷனில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சில தெரியா கண் தெரியாதவங்களுக்கு இந்த பிரைல் மொழி என்ன செய்யாது வாசிக்க, அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க இவங்கெல்லாம் படிச்சுடுவாங்க சரன்னு, ஆனால் அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பிரைல் மொழி கண் தெரியாதவங்க மொழிகள் தெரியாதவங்கள அவங்களுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, பைபிள் கொடுக்குறாங்க, டாக்கிங் பைபிள் பச குணசில் இருக்கும்போது எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு மானியத்தில் கொடுக்குறாங்க, சப்சிடியாக எவ்வளவோ குறைச்சி கொடுக்குறாங்க கவர்மெண்ட், சாரி பெங்களூரில் பைபிள் சொசைட்டியில். அதை வாங்கி கொண்டு போய் இந்த கண்ணு தெரியாத படிப்பிரிவு இல்லாதவங்களுக்கு எதை கொடுக்குறாங்க, இவங்க நம்ம பைபிள் வாங்கி கொடுக்குற மாதிரி அவர் அதை வாங்கி கொடுக்குறாரு. அன்னைக்கு என்ன சொன்னார், நான் அது கொஞ்சம் காசு கொஞ்சம் ஷேர் பண்ணேன், நானும் பரவாயில்ல, யாருக்காவது ஒரு ஆளுக்கு என்ன செய்யும், பைபிள் வாங்கி கொடுத்த மாதிரியாவது
அது சின்னதாக இருக்கும், செல்ஃபோன் மாதிரி ஆன் பண்ணால் தட்டிவிட்டால் ஒவ்வொரு அதிகாரமாக மாறிக்கிட்டே இருக்கும், புக்கு மாறிக்கிட்டு இருக்கும், வசனம் மாறிக்கிட்டு இருக்கும், அழகாக பேசும். பாருங்கள், கண் தனக்கு தெரியல, இன்னொரு கண்ணு தெரியாதவனுக்கு என்ன செய்யணும், பைபிளை கொடுக்கணும், அதை வாசிக்க தெரியாதவன் அதை என்ன செய்யணும், கேட்கவாது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது நமக்கு. பாருங்கள், ஒரு வீட்டில் 7 பைபிள் இருக்குது, ரூமுக்கு ஒரு பைபிள், ஹாலுக்கு ஒரு பைபிள், பிரசங்கத்துக்கு ஒரு பைபிள், கோயிலுக்கு வரும்போது ஒரு பைபிள், அப்படித்தானே, அப்படிலாம் வச்சிருக்கோம். ஆனால் என்ன படிக்கிறோம்? இங்கே சொல்லியிருக்கிறது, அப்படி நீ செய்தால் உன்னுடைய வாழ்நாள் நீடிக்கும், உன் பிள்ளைகளுடைய வாழ்நாள். கடைசி அதை வாசிங்க, இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஆயுசு நீடிக்கணும்னு ஆசைப்பட்டீனா நீயும் உன் பிள்ளைகளும் எதை படிக்கணும், கத்தருக்கு பயந்தவர்கள் எல்லாரும் டெய்லி எதை படிக்கணும், ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய வசனத்தை படிக்கணும். அந்த வசனம் தான் உனக்கு ஜீவன். உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் மகத்துவங்களை காணுங்கள், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் என்ன உண்டு, அதில் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ டெய்லி நீ அதை வாசிக்கும் போது உனக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் உண்டு. கத்தருக்கு பயந்தேன்னு சொன்னா நீ பைபிள் படி, கத்தருக்கு பயந்தேன்னா தசமபாகம் கொடு, கத்தருக்கு பயந்தேன்னா வட்டிக்கு வாங்காத, கத்தருக்கு பயந்தேன்னு சொன்னா அநியாயம் பண்ணாத, கத்தருக்கு பயந்தேன்னா வயசானவங்களை கனம் பண்ணு, கத்தருக்கு பயந்தேன்னு சொன்னா குருடர்களை நிந்திக்காதே, செவிடர்களை நிந்திக்காதே, கத்தருக்கு பயந்தேன்னா கத்தருக்காக எல்லாவற்றையும் உனக்கு பிரியமானதை ஒப்புக்கூட. 1 Samuel 12:24 1 Samuel 12:24 நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். கர்த்தருக்கு பயந்து அவரை முழு இருதயத்தோடும் சேவிக்க கடவீர்கள். நீ கர்த்தருக்கு பயந்தனா ஆண்டவரை சேவிக்கணும். எப்படி சேவிக்கிறது? உபாகமத்தில், சாரி, யோசுவாவில் கடைசி அதிகாரத்தில் அவன் சொல்றான், நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பத்தாரும் என்றால் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம். உடனே அவங்க சொல்றாங்க, நாங்களும் அப்படியே செய்வோம். ஆனா வாசிங்க 15 அதுல சொல்றாங்க, வாசிங்க அந்த வசனம் லாஸ்ட்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கர்த்தரையே சேவிப்போம்னா எப்படி சேவிக்கிறது? 24 கர்த்தரை சேவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். கர்த்தரை சேவிக்கிறேன் சொன்னா ஊழியம் செய்யறேன்னு அர்த்தம், சேவை செய்யறது. ஆண்டவரை சேவிக்கிறேன்னா அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அதுதான் முதலாவது சேவை. ரெண்டாவது உபாகமம் 24:14 சாரி, யோசுவா 24:14 தப்பா சொல்லிட்டேன், மன்னிக்கவும். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. எப்படி சேவிக்கணும்? உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கணும். கர்த்தரை சேவிக்கிறேன்னு சொன்னா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அடுத்து சேவிக்கிறேன்னு சொன்னா அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கணும். அடுத்து எந்த சூழ்நிலையிலும் நீ கர்த்தரை சேவிக்கணும், அதான் முக்கியம். நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல படிச்சு பாருங்க, பவுல் சொல்லுகிறார், நான் கண்ணீரோடு, 20:19 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பாத்தீங்களா எப்படி சேவித்தானா? ஆண்டவரை வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் கர்த்தரை நான் செஞ்சேன். ஆண்டவரை சேவிச்சேன்னு சொன்னா உண்மையாய் சேவி, உத்தமமாய் சேவி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சேவி. ஆண்டவரே நீ மனத்தாழ்மையோடு சேவிக்கணும். சேவைங்கிறது அது ஒரு வித்தியாசமானது, சர்வீஸ் மைண்ட் இருக்கணும். சேவை மனப்பான்மை இல்லாமல் சேவை செஞ்சா என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒரு மதர் இருந்தாங்க, அதாவது ஃபைத்தம்ல, அவங்களுக்கு எங்க உள்ள என்ன பிரச்சனையே தெரியாது. எனக்கு ட்ரே கொண்டு வந்து வச்சாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சா அவங்க வச்ச உடனே இருக்கிற குழம்பெல்லாம் சோத்துக்குள்ள போய் ரசமெல்லாம் எங்க வந்துருச்சு, ட்ரைக்குள்ள வந்துருச்சு. ஏர் பிரேக் அடிச்சு அப்படி இருக்கும், ஏர் பிரேக் அடிச்சு அப்படி இருக்கும், மொத்தமா ஒரு குழுங்கு குழுங்கும். அது உள்ள ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை. நான் அப்படியே பார்த்தேன், நான் அந்த பெஞ்சில் உட்காந்துருந்தேன். நான் அப்ப சின்ன பிரதர், என்ன கடைசியில் இப்படி சாப்பிட்ற லெவலுக்கு வந்துட்டோமே, நம்ம நிலவரத்தை ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரு, சாப்பாடு கூட எப்படி வரமாட்டேங்க,
சாப்பாடு கூட எப்படி வரமாட்டேங்க, சந்தோஷமா வரமாட்டேங்க. அவங்களுக்கு உள்ள என்னவோ அங்க தகராறு. அவங்க என்ன எந்த கட்சியில சேர்த்தாங்கன்னு தெரியல. அவங்க எதிர்கட்சியில சேர்த்துட்டாங்களோ என்னவோ தெரியாது. வந்து அப்படி வச்சாங்க, சரட்டுன்னு அடிச்சு சாம்பாருங்க போலாம். சரி, நம்ம ஊத்தாமல அதுவே ஊத்திட்டு போகுது. அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துல. அப்போ சின்ன வயசு, புத்தி ரொம்ப கம்மி. என்ன ஆண்டவர் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட என்ன கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிட்டிங்களே சுவாமி அப்படின்னு யோசித்தேன். தவறு அது. திருப்பி அது ஒப்புறவாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம சேவை சர்வீஸ் மைண்டு தான் முக்கியம். ஆர்சி ஹாஸ்பிட்டலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா, அவங்க எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டியை பாருங்கள். அந்த சேவை மைண்டை என்ன செய்யலாம். நான் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அது வந்து கேன்சர் முத்துனவங்கள கவனிக்கிறாங்க, காசே இல்லாமல். அதில் ஒரு விசுவாசி போயிருந்தார். காசே கிடையாது, அவங்க செத்துருவாங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் அவங்கள சந்தோஷமாக உயிரை என்ன செய்யணும், அனுப்பணுங்கிற ஒரு மைண்டில் அவங்க செய்கிறாங்க சேரிட்டி. போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்கலாம், எல்லாம் நர்சஸ். இவங்களுக்கு கஷ்டம்னா, இப்போ நீங்கள் சில ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, ரொம்ப வலிக்குது வலிக்குதான் கொஞ்சம் இரு டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்ட்டு போவோம். இவங்க அப்படி இல்லை, ஓடுறாங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி ரொம்ப சர்வீஸ். நம்ம அப்படி செய்யறோமா? நம்முடைய சேவை மனப்பான்மை எப்படி இருக்கு? நம்ம காப்பியை தூக்கிட்டு வர்ற முகசாயிலேயே அதை குடிக்க கூடாதுன்னு பிரதிஷ்டையை பண்ணிடுவான் அவன். யாரு புருஷன் இனிமே காப்பியே குடிக்க கூடாது இவன் கையில அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். அப்படி வரக்கூடாது. தூத்துக்குடியில் தங்கவடிவம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, கேகேஆர் உடைய மாமியார். அவங்க புருஷன் பயங்கரமாக அடிப்பார். அடித்து ரத்தம் வந்தால் பூனையை வச்சு குடிக்க வச்சுக்கிட்டு இருப்பான்டாங்க. எதை ரத்தத்தை குடிக்க வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்தில் காஃபி எட்டுவா அப்படின்னா, அந்த அம்மா எப்படி கொண்டு வரணும்? அழுதுட்டு கொண்டு வரக்கூடாது. எப்படி கொண்டு வரணும்? ஸ்மைலில் கொண்டு வரணும். அப்போ தான் அடித்து ரத்தம் வந்து பூனை ரத்தத்தை குடிக்குது. காஃபி எட்டுவான்னா அது உடனே முகநாடியை மாற்றி என்ன செய்யணும்? காஃபி கொண்டு வரணும். அவங்க அப்படியும் இருந்து, ஆண்டவரே இவ்வளவு பண்ண ஆளை நீங்கள் நரகத்துக்கு விடக்கூடாது, இந்த ஆள் எங்கே வரணும், நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கே சந்திச்சு சாவடி ஆண்டவரே மீங்க, அப்படிதானே? உண்மையாக சொல்லுவீங்களா இல்லையா? கத்தர் காண்பார் கேட்பார் அப்படிமோ. ஆனால் அவங்க, ஆண்டவரே இந்த ஆளுக்கு நான் இவ்வளவு சேவை பண்ணியிருக்கேன், அதனால் இந்த ஆள் கட்டாய எங்கே வரணும், பரவாயில்ல, கடைசியில் ரட்சிக்கப்பட்டு தான் செத்துருக்காரு. அதான் ஜபம். நம்முடைய சர்வீஸ் மைண்ட் எப்படி இருக்கு? இப்போ கல்யாணம் கட்டுறாங்க. கல்யாணத்தினுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? அது ஒரு ஊழியம், கரெக்டா? கல்யாணம் செய்கிறாங்க இல்லையா? நாங்கள் இப்போ ஊழியத்துக்கு வந்துட்டோம். யாருக்காக? யாருக்கு சேவை செய்ய? ஏசுவுக்கு சேவை செய்யறதுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் உங்களை கல்யாணம் 25 வயசில் உங்களை கல்யாணம் பிடிச்சி கட்டி வச்சிடறாங்க. புருஷன் மனைவிக்கு சேவை செய்யணும், மனைவி புருஷனுக்கு என்ன செய்யணும், சேவை செய்யணும். ஆனால் இப்போ தமிழ் நம்முடைய கான்செப்டில் எப்படின்னா, மனைவி புருஷனுக்கு சேவை செய்யணுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் எழுதாத இப்போ சட்டமாக வச்சுருக்கான். பைபிள் என்ன சொல்லுது? கலாத்தியரில் வாசிங்க, நீ கல்யாணம் கட்டிட்டு மாம்சத்துக்கு ஏற்றமா நடக்கக்கூடாது, அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர். அது கல்யாண வசனம், அது ஊழியத்துக்குரிய வசனம் கிடையாது. வாசிங்க கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரரே, நீங்கள் விவாகத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள், ஊழியத்துக்கு அழைக்கப்படவில்லை. சுயாதீனம் என்ன? ஓ இஷ்டத்துக்கு நீ வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக என்ன செய்யக்கூடாது, அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்கள். அதான் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்காதீங்க, கடிச்சிடாதீங்க, பட்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இருக்கா பைபிளில் இதெல்லாம் பின்னால் உள்ள வசனங்கள். அதனால இது வந்து ஒரு விசுவாசி குடும்பம் நடத்துகிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவம். ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே என்ன செய்யுங்கள், சேவை செய்யுங்கள். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் உண்மையாய் சேவிக்க கடவன். சங்கீதம் 22:23. கர்த்தருக்கு பயந்தவன் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ஆண்டவரை எப்பொழுதும் பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ ஒரு பலிபீடம், உனக்குள்ள அக்னி அவியவே கூடாது. நீ படுத்திருந்தாலும், நீ எழும்பினாலும், உட்கார்ந்தாலும், போனாலும், வந்தாலும், உன் உதடு தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு நீ பயந்துருந்தேன்னா, உன் வாயில உன்னை அறியாமலே எது வரணும்? அந்த துதித்தல் இல்லாதனால தானே நீ உனக்கு டிப்ரெஷன் வருது. புரியுதா நான் சொல்ற பாயிண்ட்? மனசை நீ போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை மெண்டல் ஆகிடுவான் பிசாஸ்.
வேலை 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 பணம் 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 அவன் அப்படி சொல்லிட்டான் சொல்லிட்டான் சொல்லிட்டான். இதை மண்டையில் ஏத்தாத. என்ன செய்ய எப்பொழுதும் என்ன செய்யுங்க? கத்தருக்கு பயந்துருந்தேன்னா கத்தரை தூசிக்கிட்டே உன்னை ஏசிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, பாதிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, நன்மை நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. கத்தர் கொடுத்தார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. எப்போ வந்தாலும் உங்களுடைய வாயில கத்தருக்கு பயந்த மனுஷனுக்கு என்ன நடந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ அவன் வாயில எது வந்துகிட்டே இருக்கும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான், துதியுங்க. அப்போ உங்களுடைய இந்த மனக்குழப்பம் போயிடும். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிலிப்பியர் 4:8-6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இல்லைன்னா மண்டையை போட்டு குழப்பம், உனக்கு தூக்கம் வராது, சாப்பிட்டா சாப்பாடு எடுக்காது, அப்படி சாப்பாடு எடுத்தாலும் உடம்புல ஒட்டாது, நீ ரோட்ல போனாலும் எதையோ சிந்திச்சுக்கிட்டு போவ, பக்கத்து கடைக்கு போச்சோன்னா அடுத்த கடைக்கு போவ, இந்த வீட்டுக்கு போச்சோன்னா அந்த வீட்டுக்கு போவ, ஃபெய்த்தம் போறதுக்கு இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போவ, குழம்பிக்கிட்டே தானே சுத்திட்டு இருப்ப நீ. வேண்டாம், மனசை போட்டு குழப்பாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்பொழுதும் தேவனை துதிப்பான். கடைசியாக 128:2 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணும். அவன் சம்பாதிக்கணும், அவன் அலையணும், அவன் விழிச்சிருந்து போராடணும். அவனுடைய பிரயாசத்தை அவன் சாப்பிடணுமே தவிர மற்றவனுடைய பிரயாசத்தை அவன் சாப்பிடக்கூடாது. எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒன்று, நீ மற்றவனுடைய பிரயாசத்தை சாப்பிடக்கூடாது. உன் உன்னுடைய பிரயாசம் யார் வீட்டுக்கு போகக்கூடாது? இருக்கா வசனம்? நீதிமொழிகள் இருக்கு. உன்னுடைய பிரயாசம் புறத்தையாருடைய வீட்டுக்கு போகக்கூடாது. மற்றவ ஆணு பொண்ணு வீட்டுக்கு, சொந்தக்காரன் அவன் வீடு இவன் வீட்டுக்கு போகக்கூடாது. 5:10 நீதிமொழிகள் 5:10 அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தையாருடைய வீட்டில் சேரும். அது சரியா? அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். இங்க வீட்டில் மனைவிக்கு ட்ரெஸ் இருக்காது, எங்க அக்கா தங்கச்சி எங்க அம்மா அவர்களுக்கு இதெல்லாம் போய் சேரும். இப்படி ஒரு டீம் இருக்கு. இல்லை, என் ஃப்ரெண்டு அவன் இவன் எவனுக்காவது கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு சிலர் அப்படி இல்லை, தவறான பழக்க வழக்கங்களில் தன்னுடைய பணம் சொத்தெல்லாம் இழந்துருவாங்க. அங்கே சொல்லியிருக்கிறது, உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். எவனோ ஒருத்தன் நல்லா அவனுடைய இதில் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான் தவறு. அதே நேரத்தில் நீயும் மற்றவங்க பிரயாசத்தில் சாப்பிட்டுட்டு குளிர் காயக்கூடாது. பைபிள் அழகாக சொல்லுது, நீ வேலை செய்யாட்ட நீ என்ன செய்யக்கூடாது? நீ வேலை செய்யாட்ட என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவும் கூடாது. அப்படி இருக்க முடியுமா? வேலை செய்யாட்ட நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. வாசிங்க 2 Thessalonians 3:10 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. பிரமாணமாவே சொல்லிட்டாப்ல. எப்படி? 10:12 இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். அதான் நம்ம வேலை பார்க்கணும். வேலை கிடைக்கவில்லை, அது என்ன கிடைக்கவில்லை? கிடைக்கிற வேலையை நீ என்ன செய்ய செய்ய சோம்பேறித்தனமா வீட்டில் இருக்காத. உன்னால முடிஞ்ச வேலையை செய், பிரயாசப்படு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். ஃபெய்த்தம்ல கூட சும்மா சாப்பிடக்கூடாதும்பாங்க. ஊழியத்துக்கு வந்துட்டோம், பேர் எழுதிட்டாங்க, ஊழியத்துக்கு எடுத்துட்டாங்க, ஏதோ ஒரு ஃபெய்த்தம்ல போட்டாங்கன்னு சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு கூடாது. நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வீட்டில் வேலை செய்யணும். எதையாவது ஒன்று தேவனுக்காக என்ன செய்யணும்? செய்யணும். சோம்பேறித்தனமாக உட்காந்து அழகாக ஜாலியாக சாப்பிட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றுறதுக்கு இது அந்த ஊழியம் இது கிடையாது. நம்ம மாம்சத்தில் என்ன செய்யணும்? பாடுபடணும். அந்த சிந்தையை நம்ம ஆயுதமாக என்ன செய்யணும்? தரித்து கொள்ளணும். பாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். முடிஞ்ச அளவு நம்ம என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும். ஒரு வேலை நம்ம செய்யணும். உன் 10 பாயிண்ட் வந்துருச்சா?
அந்திரிச்சா வரலையா? நீ கர்த்தருக்கு பயப்பட்டு இப்படி செய்தால் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? அடுத்த பாயிண்ட் வருவோம். இவ்வளவு நேரம் சொன்னது என்னது? நீ கர்த்தருக்கு பயப்பட்டால் நீ செய்ய வேண்டியது. இப்ப நீ கர்த்தருக்கு பயப்பட்டா கர்த்தர் உனக்கு செய்ய போற ரெண்டு மூணு காரியங்களை சிம்பிளா சொல்றேன். யோபு முதலாம் அதிகாரம் 9-10. தேவனுக்காக நாம் கர்த்தரை பயந்து நம்ம செய்யறதுனால நம்ம என்ன செய்யணுங்கிறது மட்டும் இல்ல, நீ கர்த்தருக்கு பயந்தா ஒரு ரிவார்டு இருக்கு, அதை நீங்க படிச்சுக்கணும். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? பாத்தீங்களா, யோபு முதலாம் அதிகாரம் 9-10 இந்த வார்த்தை இருக்கு. நீ கர்த்தருக்கு அவன் ஏன் சும்மாவா பயந்துருக்கான்? அவன் பயந்து நடந்ததுனால அவனுக்கு என்ன வச்சிருக்கீங்க? நீங்க வேலி அரைச்சு வச்சிருக்கீங்க. நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா நீ செய்ய வேண்டியது ஒரு பகுதி, கர்த்தர் உனக்கு வேலி அடைத்து உன்னை பாதுகாப்பார். அதான் தேவனுடைய திட்டம். கர்த்தருக்கு அவன் விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய வீட்டையும் நீர் என்ன செஞ்சிருக்கிறீரே, வேலி அடிச்சிருக்கிறீரே. அதனால அவன் சந்தோஷமா பயந்து போய் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு போய்கிட்டே இருக்கான். நீங்க அதெல்லாம் எடுத்து பாருங்க, அவன் ஆண்டவருக்கு பயப்படுறானா இல்லையான்னு அப்படின்னு கேட்கறான். அப்ப கர்த்தருக்கு பயந்து நடந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஃபென்சிங் கிடைக்கும். ரெண்டாவது சங்கீதம் 25:12, 25 சங்கீதம் 12 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவர் உனக்கு ரூட் சொல்லி கொடுப்பாரு, வழி சொல்லி கொடுப்பாரு. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தினா ஆண்டவர் தம்முடைய வழியை உனக்கு போதிப்பார். நீ இதுல போகாத, இது உனக்கு நஷ்டமா இருக்கும், இதுல போகாத, இது மன வருத்தங்களை உண்டாக்கும், இதுல போ உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், உனக்கு சுகம் கிடைக்கும், நீ இந்த பாதையில போ, நீ நல்லா ஜெபிச்சு விசுவாசத்துல முன்னேறி போகலாம். கர்த்தர் தன்னுடைய வழியை உனக்கு என்ன செய்வார், போதிப்பார். ஆண்டவரே எனக்கு வழி தெரியணும்னு சொன்னா நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்து பழகு. கர்த்தருக்கு பயந்து நடந்த பிறகு அவர் உனக்கு வழியை என்ன செய்வார், போதிப்பார். 34 சங்கீதம் 9 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்து நடந்தினா உனக்கு குறைவே இருக்காது, ஒரு தாழ்ச்சியே இருக்காது, வெறுமையே இருக்காது. ஆண்டவருக்கு பயந்து நடந்தா உனக்கு, யோபுல ஒரு வசனம் உண்டு, நீர் உம்முடைய கூடாரத்தை விசாரித்து பாரும், அதுல என்ன இருக்காது, குறைவே இருக்காது, சமாதானத்தோடு இருக்க. 5:24. யோபு, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர். குறைவே இருக்காது, வீட்டுல அது இல்ல இது இல்லங்கிற பாட்டு இருக்காது, வீட்டுல எல்லாமே நிறைவா இருக்கும். நீ கர்த்தருக்கு மட்டும் பயந்து நடந்துகிட்டே இருக்கணும், அவர் உன் பாக்கெட்டை ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பார். உன் பாக்கெட் எம்டி ஆக ஆக அவர் நினைஞ்சுக்கிட்டே இருப்பாரு, நிறைச்சுக்கிட்டே இருப்பார். அதான் தேவன். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா கர்த்தர் உன்னை வந்து அழகாக தன்னுடைய வழியை சொல்லி கொடுப்பாரு, உனக்கு வேலி அடைச்சிருவாரு, உனக்கு ஒரு குறைவு இல்லாம உன் கூடாரத்தை உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவையே நிச்சய மாட்டாய், ஒரு குறைவு இருக்காது. 4 சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு பயந்து நடந்தினா தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல தேவன் உனக்கு எல்லா விதங்களிலும் உனக்கு இரக்கம் செய்வார், இறங்குவார். உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும், உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும், உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் தேவன், மனுஷன் உனக்கு இரக்கம் பாராட்டாலும் யாரு இரக்கம் பாராட்டுவா, தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டுவார் எல்லாவற்றுக்கும். கடைசியாக சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்னென்றைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயந்தனா கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், அதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு பயந்து நடக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீ எங்க போனாலும் சரி, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இதுதாங்க தேவனுடைய திட்டம். ஆண்டவரே நீர் எங்கள்கிட்ட பேச வேண்டாம், மோசேயே நீங்க போய் பேசிட்டு வந்து எங்களுக்கு பேசுங்கன்னு சொன்னோடனே கர்த்தர் சொன்னாரு, அவங்க கரெக்டாக தான் கேட்குறாங்க, நீ வா நான் உனக்கு சொல்றேன். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி எனக்கு பயந்து
அவர்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுகிற இருதயம் அவர்களுக்கு உண்டானால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். எல்லாரும் கண்களை மூடுவோம். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் எப்படி வாழ வேண்டும்? நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? இதை நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜீவியத்தை எனக்கு தாரும். இந்த அனுபவங்களை பயிற்சி வைக்க எனக்கு உதவி செய்யும். இந்த அனுபவங்களை நான் பயிற்சி வைக்கும் போது நீர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வேலி அடையும். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபை இரக்கங்கள் எங்களுக்கு கிடைப்பதாக, உம்முடைய வருகை மட்டும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா எல்லாரும்? ஆமென். கர்த்தருக்கு பயந்து நடக்க விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, 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 amen. Jesus, Jesus, Jesus. Amen. நீ கர்த்தருக்கு பயப்பட்டால் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடு. வயதானவர்களை கனம் பண்ணு. ஊனமுற்றவர்களை நிந்தியாதே. அநியாயமாக எதையும் செய்யாதிருங்கள். வட்டிக்கு வாங்காதிருங்கள், வட்டி வாங்காதிருங்கள். தசமபாகம் செலுத்துங்கள். வேதத்தை வாசியுங்கள். உண்மையாய் கர்த்தரை சேவியுங்கள். எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. கர்த்தர் உன்னை வேலையடைப்பார். தன் வழியை உனக்கு போதிப்பார். உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. ஆண்டவர் உனக்கு இறங்குவார். அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தாவே, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தாருன்னு வாயை திறந்து எல்லாரும் 1 நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஊழியர்கள், விசுவாசிகள், கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயந்து நடக்க விரும்புகிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் வரை உம்முடைய வேலி எனக்கு மேல் இருக்கு. என்னுடைய குடும்பத்துக்கு இருக்கட்டும், என் ஊழியத்துக்கு இருக்கட்டும், என் ஜீவியத்துக்கு இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். உம்முடைய கை கற்பனைகளை கை கொள்ளுகிற நல்ல இருதயம் இருந்தால் நலமாயிருக்குமே கர்த்தாவே. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் கர்த்தாவே நன்றாக இருக்கும்படி உமக்கு பயப்படணுமே கர்த்தாவே. உமக்கு பயப்பட்டு நடக்கிற மனுஷன் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. அதன்படி வாழ அருள் செய்யும். அப்படி பயந்து நடந்தால் நீர் வேலி அடைத்து பாதுகாப்பேன் என்று சொன்னீரே. ஷபாலபா ஹரி பாலபா பகரபகரபாரியா கர்த்தருக்கு பயந்து நடக்க முடியாக. கர்த்தருடைய வசனங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எப்படி எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 தோதரா. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எவைகளை செய்கிறார் என்பதை சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நடந்து அவருடைய வேலிக்குள்ள இருந்து அவருடைய கிருபை சூழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பயந்து நடந்து எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க நமக்கு உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருக்கு பயந்து நடக்கிற மனிதர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு இந்த எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இரவு விளக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதபாடத்தை நீர் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் போதகர் ஒரு நல்ல ரபியாக, நீர் நல்ல போதகராக வெளிப்பட்டு எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாக நீர் சொல்லிக் கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. எங்களும் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி உமக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகளின்படி எங்களுடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்ள வசனம் கேட்ட எல்லாருக்கும் உதவி செய்ய சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தாவே நீர் வேலி அடைக்கிறீர். நீர் அவர்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் நடத்துகிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பயந்து நடக்கவில்லை சேர்க்க நீர் சீக்கிரமாய் வருகிறீர். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் மனதில் சகல பரிசுத்தம் அங்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.